ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு உலகமெங்கிலும் பேசப்படக்கூடிய ஒரு காமனான ஒரு வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். பொதுவாக உலக மக்கள் எதை விரும்புகிறார்கள் என்றால், இந்த பூமியிலே வாழுகிற நாட்களிலே செழிப்பாக, பொருளாதாரத்திலே, பலத்திலே, சுகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை விரும்புகிறார். எனவேதான் அதிகமாக ஜனங்கள் ஆபிரகாமினுடைய வாழ்க்கை குறித்து சிந்திக்கிறதையும், ஆபிரகாமை போல தேவனினை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறதையும் பார்க்கிறோம். ஆனால் பூமியிலே வாழ்கிற இந்த வாழ்நாட்களிலே உன்னதமான ஒரு ஆசீர்வாதம் என்ன என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஒரு சாதாரண அடிமையாக பிறந்த ஒரு மனிதன் இந்த வாழ்நாட்களிலே தன்னுடைய ஆசீர்வாதத்தின் உச்ச நிலையை அடைந்திருக்கிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சரித்திரம் வேதத்தில் இருக்கிறது. இன்றைக்கு இதை தியானித்த பின்பு நம்முடைய வாழ்க்கையில பூமியில ஒரு பெரிய ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்டாங்கன்னா, இனி நம்முடைய வாயில ஆபிரகாம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். அது தேவைதான், அவரையும் தேவன் ஆசீர்வதித்தது உண்மைதான். ஆனால் ஒரு மனிதனை இந்த அளவிற்கு தேவன் உயர்த்தினார் என்று நாம் பார்த்த பின்பு மிகுந்த ஆச்சரியத்தை தருகிறது. எபிரேயர் புஸ்தகத்தில் அந்த மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பெரியவனான போது அநித்தியமான உலக சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை ஒருவன் சொல்லுவானால் நாம் எல்லாரும் அவனை பார்த்து சிரிப்போம், அவனை ஏளனம் பண்ணுவோம். ஆனால் வேதத்தில் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் வாழ்ந்திருக்கிறான். ஒரு ராஜகுமாரத்தியின் மகனாய் வளர்க்கப்பட்ட மோசே ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அந்த ராஜ அரண்மனையில் வாழ்ந்து அந்த சந்தோஷமான காரியங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் ஒரு அடிமையான ஜனங்களோடு கூட சேர்ந்து தேவனுடைய உறவை பெற்றுக்கொள்ள விரும்பினான் என்பது தான் அதில் நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நமக்கும் இப்படிப்பட்ட ஆசைகள் அநேகருக்குள்ள வந்திருக்கலாம், சிலருக்குள்ள இதை தெரியாமல் கூட இருக்கலாம். அப்படி என்ன மோசே ஆசீர்வதிக்கப்பட்டார், அதைத்தான் இன்னைக்கு நான் உங்களோட கூட பேச போறேன். யாத்திராகமம் 24 அதிகாரத்தை தியானித்த பொழுது உண்மையாகவே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஒரு மனிதன் பூமியில் அனுபவிக்க முடியுமா என்று யோசிக்க தோன்றுகிறது. நாம் நினைக்கிறோம் ஆசீர்வாதம் என்றால் செழிப்பாய் வாழ்வது, பொருளாதாரத்திலே ஓங்கி நிற்பது, பயங்கரமான பதவிகளை பெற்றுக்கொள்வது, இதை எல்லாத்தையும் காட்டிலும் நாம் தேட வேண்டிய ஒன்றை மோசே காட்டிவிட்டார். யாத்திராகமம் 24 அதிகாரத்தில் ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லுகிறார், உன்னோடு கூட நான் பேச வேண்டும், மலைக்கு மேலே ஏறிவா. அந்த மலைக்கு மேலே மோசை அழைக்கும் போது அவர் சொல்லுகிற சில காரியங்களை சிந்தித்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் மலை அடிவாரத்தில் நிற்க வேண்டும், ஆடு மாடுகள் அந்த எல்லைக்குள்ள ஜனங்களை வைக்கிறார். அதை மீறி எவன் ஒருவன் அந்த மலையை தொடுவானோ அந்த மலை பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறது. பொது ஜனங்களை அந்த இடத்தில் வைக்கிறார். பின்பு மோசைகிட்ட சொல்லுகிறார், ஒரு 70 பெரியவர்களை நீ அழைத்து கொண்டு மலையில் ஏறிவா. அதில் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய மூப்பர்கள் ஒரு 70 பேர் இருக்கிறார்கள். அதிலே ஆரோன் இருக்கிறார், யோசுவா இருக்கிறார், இன்னும் ஒரு சில பெயர் சொல்லக்கூடிய பெரியவர்கள், இன்னும் சொல்லப்போனால் 70 பெரியவர்கள் இருக்கிறார்கள். இந்த 70 பெரியவர்களையும் அந்த மலையினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதி வரைக்கும் வர சொல்லுகிறார். அதற்கு பின்பு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த 70 பேரும்
அந்த மலையினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே இருந்து கொள்ளட்டும் என்று சொல்கிறார். மோசே அங்கிருந்து யோசுவா என்கிற ஒரு மனிதனை கூட்டிக் கொண்டு மீண்டும் மலையில ஏறி போகிறார். ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்த பிறகு மலையில மேகங்களால் மூடப்படுகிறது. அங்கிருந்து ஒரு சத்தம் வருகிறது. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், மோசே இப்பொழுது நீ என்னோடு கூட ஏறி வா. இப்பொழுது யோசுவாவையும் அந்த இடத்துல விட்டுவிட்டு மோசே மட்டும் தனியாக அந்த மேகத்திற்குள்ளாக ஊடுருவி செல்லுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அதை வாசிக்கும் பொழுதே எப்படிப்பட்டதொரு ஆசீர்வாதம். கீழே சாதாரண ஜனங்கள், ஒரு குறிப்பிட்ட எல்லை, மலையின் நடுவில் வரைக்கும் ஒரு 70 முதியவர்கள் ஆரோன் அவர்கள், அதற்கு மேல் ஒரு படி யோசுவாவோடு வந்திருக்கிறார். இப்பொழுது ஆண்டவர் மோசேயை தனியாக அழைக்கிறார். அந்த மேகத்தை ஊடுருவி மோசே சென்றார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தர் அங்கே மோசேயோடு 40 பகலும் 40 இரவும் தேவனோடு மோசே பேசிக்கொண்டிருக்கிறார். அதை வாசிக்கும் பொழுது இது அல்லவா ஒரு மனிதனுக்கு பூமியில் கிடைக்கிற ஆசீர்வாதம். நாமெல்லாம் நினைக்கிறோம், நாம் மரித்த பின்பு பரலோகத்திலே முகமுகமாய் தேவனோடு உறவாடப் போகிறோம் என்று சில நேரங்களில் பேசுகிறோம். மண்ணான மனிதன் மண்ணுக்கு திரும்புவான் என்று சொல்லியிருக்கிறது. அப்படி மண்ணுக்கு திரும்பக்கூடிய ஒரு சரீரத்தை உடைய ஒரு மோசே பூமியில வாழ்ந்த நாட்களிலே இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த மோசே 40 அந்த மகிமையின் மேகத்திற்குள்ள இருந்தார். ஆச்சரியமா இருக்கிறது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில இந்த அனுபவத்தை, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிற காரியத்தை நாம் பெற முடியும். ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை நமக்கும் செய்வார். உன்னதமான ஆசீர்வாதம். யாத்திராகமம் 32 அதிகாரத்தில் மோசே 40 கழித்து திரும்பி வருகிறார். அதில் இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், 70 மூப்பர்கள் அவர்கள் இறங்கி போய்விட்டார்கள். ஆனால் யோசுவா 40 அங்கே இருந்திருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். காரணம், 32 அதிகாரத்தில் மோசே இறங்கி வருகிறார். ஆண்டவர் சொல்லிவிட்டார், உன்னுடைய ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். அப்பொழுது யோசுவா தான் அங்கே மோசையை சந்தித்து பேசுகிறார். இது யுத்த சத்தமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆனால் மோசே சொல்லுகிறார், யுத்த சத்தமும் இல்லை, ஜெய கம்பீர சத்தமும் அல்ல, அவர்கள் கெடுத்து விட்டார்கள் தங்களை தாங்களே என்று சொல்லி இரண்டு பேரும் இறங்கி வருகிறதை பார்க்க. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒரு அழகான ஒரு ஆசீர்வாதத்தை இன்னைக்கு உங்கள் மத்தியில் சொல்லுகிறேன். பூமியில வாழ்கிற இந்த நாட்களிலேயே சரீரப்பிரகாரமான மரணம் வந்து மண்ணுக்கு மண்ணாக நாம் மாறுவதற்கு முன்பதாகவே தேவனோடு இப்படிப்பட்ட ஒரு உறவை நாம் அனுபவிக்க முடியும். ஜனங்களுக்கு மத்தியிலே மோசை இருந்தான், அடிமையாய் பிறந்தான். அந்த ஜனங்களை விட ஒருபடி மேலே கொண்டு வந்து 70 மூப்பருக்கு மேல ஒருபடி கொண்டு வந்து இப்பொழுது யோசுவாவையும் தாண்டி தேவனை அந்த மேகத்திற்குள்ளாக கடந்து சென்று தேவனுடைய பிரசன்னத்தை மோசே அனுபவித்தான். இந்த பூமியில வாழுகிற நாட்களிலே இதை விட ஒரு ஆசீர்வாதம் பூமியில் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நாம் பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அவனுடைய ஆஸ்தி பூமி தாங்க முடியவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த மோசே பெற்றுக்கொண்ட அனுபவத்தை நாம் ரசிப்போமானால் இதைவிட ஆசீர்வாதமான ஒரு காரியம் மனிதனுக்கு பூமியில் இல்லை என்று சொல்லலாம். இதை பார்த்துக் கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.